என்ன மாதிரி பாட்டியா? இவன் வேற காலையில 2 மணிக்கே எனக்கு போன் அடிச்சு, என்னடா இது, சின்சான் பையன் வேற சைக்கிளை தொடச்சிக்கிட்டு இருக்கேன், இவனை நை சாக்கில் போய் பயமுடுத்துற வேண்டியதான். நல்ல வேலை இந்த சின்சான் பையன் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ஏ தம்பி அசையாம நின்னு தூக்கிட்டு போயிருவேன். அடடி என்ன ஒரு கன்றாவியான குரல். அம்மா இந்த குரல், அட சித்தப்பு எப்ப வந்த, என்ன சுறா மீன் மாதிரி இதுக்குள்ள பூந்து வந்துட்டு இருக்கே. ஏ சின்சானே, நான் முன்னாடியே வந்துட்டேன்டா சின்சானே, ஆனா இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்டா சின்சானே. ஏன்னு சொல்ல, நானே இங்க கழுப்புல சைக்கிளை துடைச்சிக்கிருக்கேன், மயம் முடிச்சுட்டு மொக்க காமெடியை பண்ணிட்டு இருக்கேன். இந்த விழு, ஏண்டா ஏண்டா இப்பதான்டா அதுக்குல இருந்து வந்துட்டேன். ஏண்டா சின்சானே, இந்த பிராங்க்லின் என்ன ஏதோ படத்துல வர்ற போஸ்டர் மாதிரி போஸ்ட் கொடுத்து நின்னுட்டு இருக்கானே, எதுவும் பிரச்சனையா? எனக்கெல்லாம் நைட்டு 2 மணிக்கே போன் அடிச்சு, சித்தப்போ எமர்ஜென்சி சித்தப்போ வீடு வரையும் வந்துட்டு போன்றான், இங்க என்ன போஸ் கொடுத்துக்கிருக்க போஸ். டே பிராங்க்லினே, இங்க ஒருத்தன் வந்து நிக்கிறேன், கண்ணு தெரியலையா? சித்தப்பா எப்ப வந்தீங்க? நான் இங்க வந்ததை கவனிக்கவே இல்ல, என்ன அப்படி சின்ன புள்ள மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன சுறாமி மாதிரி வந்து பயமுறுத்தி விட்டாருப்பா, மண்டமே பொறுப்பா அவருக்கு. பிராங்க்லினே உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காளா? நானே நைட் ஷிப்ட் முடிச்சிட்டு காலைல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன், நைட்டு 2 மணிக்கு போன் அடிக்கிறியாடா? இதுவா சித்தப்பா, அது எது கேக்குறீங்க? ஒரு விஷயம் நடந்து போச்சு, அது எப்படியா இஷ்டப்பா? என்ன நான் ஒரு முக்கியமான மேட்டு சொல்லிக்கிட்டு கை காலை நோண்டிக்கிட்டு இருக்கேன். நிறுத்துங்க, சொல்ல வரல, என் கனவுல வந்தது அவர் கிடையாது, சபரிமலையில உள்ள ஐயப்பனு. ஆஹா சாமி சரணா சாமி சரணா, ஐயப்பனை காணும் வந்திருக்காரா? ஆமா வந்து என்ன சொன்னாரு? டேய் சாமி கனவுல வந்திருக்காரா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்டா, வாடா போய் உருட்டு பாத்துட்டு வருவா. சித்தப்பா இப்ப நான் சொல்றத வந்து கவனமா கேட்டுக்க, வந்து இன்னையில இருந்து உனக்கு நல்லதே நடக்க போகுது பிராங்க்லின் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உனக்கு சொன்னாரு, அதுதான் பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு, அதுக்குதான் உங்களை போன் பண்ணி வர சொன்னேனா. பிராங்க்லினே சாமியே வந்து ஒண்ணு சொல்லுதுன்னா அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏ பிராங்க்லினே சஸ்பென்ஸ் வைக்காம ஒழுங்கா சொல்றா, நீ என்ன சொல்ல வர்றன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குதா. சித்தப்பா கோவில் கட்ட சொன்னாரு. சித்தப்பா நம்ம ஊர்ல ஐயப்பனுக்குன்னு கோவில் கிடையாது, நீ எனக்குன்னு ஒரு கோவில் கட்டு, அதுவும் உன்னோட இடத்துல கட்டு அப்படின்றாரு. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான், இதுல எப்படி சித்தப்பா நான் வந்து கோயில் கட்டுறது ஐயப்பனுக்கு? பிராங்க்லினே ஐயப்பனே வந்து கனவுல சொல்லியிருக்காருன்னா இது ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்டா. பிராங்க்லினே நீ ஒன்று பண்ணு, உங்க வீட்டு மாடி சும்மா தானே கிடக்கு, அந்த மாடியில ஒரு பேஸ்மெண்டா போட்டு ஒரு கோயில் மாதிரி கட்டி விட்டுருவான். எது மாடியா? இது நல்ல வழியாக இருக்கியா? இருங்க மேல போய் பார்த்துட்டு வரேன். ஆமா மேல மொட்டை மாடியும் கூட இல்லை, நல்லா தான் இருக்கு. இதுக்குதான் சித்தப்பா வேணுங்கிறது. சித்தப்பு நீ வந்த வேலை சுமூகமா முடிஞ்சிருச்சு, நீ பண்ண கொடுத்ததுக்கு ஐடியாவுக்கு ரொம்ப ஆழமா நன்றி சித்தப்பு. அப்புறம் என்ன இங்கேயே கட்டிடுவோமா? பிராங்க்லினே நம்ம இங்கேயே கட்டிடுவோம்டா, அப்புறம் என் நண்பன் ஒருத்தர் இருக்கேன், அப்புறம் இன்ஜினியர் தான், அவன்கிட்ட சொன்னோம்னா கட்டி விட்டுருவான்டா. ஓ உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஜினியரா? அப்புறம் என்ன பிரச்சனையே கிடையாது. ஆமா இது மாதிரி கோவில் கட்டணும் அப்படின்னா இதுவும் சாமியை வச்சு இதுவும் பூஜை எதுவும் போனோம்மா. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நாங்க ஐயப்பன் கோவில் கட்ட போறோம், இந்த கோவில் நாங்க கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், ஃபுல் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு மறக்காம அந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐயப்பனை பிடிக்கும்னா மஞ்சள் சட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஆமாடா பிராங்க்லினே, அது பூஜை ஒன்று பண்ணணும், நான் அப்படியே வரும்போது ஒரு ஐயரையும் கூப்பிட்டு வந்துடுறேன், அதுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே என் ஃப்ரெண்டையும் ஒரு இன்ஜினியர் இருக்கேன், அவனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் வரும்போது கூட்டு வந்தேன், ஒரு ஏணிப்படு மட்டும் ரெடி பண்ணி வை. சரி சித்தப்பா நான் மேலே ஏறதுக்கு ஒரு ஏணிப்படு ரெடி பண்ணி வைக்கிறேன், மற்ற வேலையெல்லாம் நீ பாத்துக்க, மறந்துடாம ஐயரையும் கூட்டு வந்துரு சித்தப்பா, பூஜை பண்ணிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். வேற லெவலா இருக்கும் போல, எப்படி ஐயப்பன் கோயில் கட்டுறது எனக்கு பார்க்கவே ஆர்வமா இருக்குப்பா, சீக்கிரம் கட்டுங்கப்பா. சாமி ஐயப்பனே கனவுல வந்து கோயில் கட்ட சொல்லியிருக்காரு சாமி, அதனாலதான் அந்த ஏற்பாடு எல்லாம் எல்லா பொறுப்பும் நம்மளோட பொறுப்புல ஒப்படைச்சிருக்காப்ல என் மையன், நான் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும் சாமி. ஆப்லா நண்பா இதுதான் நண்பா ஸ்பாட்டு, நான் ப்ளூ பிரிண்ட்லாம் என் மயம் உங்ககிட்ட கொடுத்துருவான், அதைப்படி நீ எல்லாம் கட்டிடு நண்பா. சாமி வாங்க சாமி போயிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவான்.
பிராங்க்லினே, எல்லாம் மேல ரெடி பண்ணியாச்சா? வா போலாமா. எல்லாம் நல்லதே நடக்கணும். ஓம் கணபதியே நமக. எல்லாம் நமக நல்லா வீடெல்லாம் கட்டி கோவிலாம் நல்லபடியா கட்டி முடிக்கணும். எல்லாரும் மனசுல வேண்டிக்கங்க, கோவிலாம் நல்லபடியா கட்டி முடிக்கணும் என்று. ஆமா, என்னடா எல்லாரும் முதல்ல வந்து கண்ணங்கரேன்னு தெரியுதுங்க, என்னடா பிரச்சனை? சித்தப்பு அந்த கண்ணாடி கழட்டி, அதை போட்டாலும் உனக்கு என்ன கருப்பு கருப்பா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாமி, கோவிலாம் நல்லபடியா கட்டி முடிக்கணும். சாமியும் நீ கனவுல சொல்லிருக்காரு, அதனால எல்லாம் சிறப்பா பண்ணிரணும் சாமி. நன்றாக நடக்கும். கைஸ், உங்களுக்கு ஐயப்பன பிடிக்கும்னா மறக்காம மஞ்சள் கலர் சட்டை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ணே, சாமி பூஜை பண்ணிட்டு இருக்கட்டும், நாம வாங்கனே சைட்டை பாப்போம். அண்ணே, இதுதானே சைட்டு, இதுல தான் ஃபுல் கோயிலையும் கட்டணும். நீங்க என்னென்ன பொருள் வாங்க சொல்றீங்களோ எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி சித்தப்பா சொன்ன மாதிரி சிறப்பா பண்ணி கொடுத்துருங்கண்ணே, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம்ண்ணே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கூம்பு மாதிரி இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. நேராக அப்படியே கொண்டு போயிருங்கண்ணே, கீழே பேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் காலோ பிளாக்கு வச்சு காம்பவுண்ட் கட்டுறோம்னா கட்டுவோமாண்ணே. எப்படி தம்பி, அதெல்லாம் நீங்க ஒன்று வாங்க வேணாம். இப்போலாம் எல்லாமே ரெடிமேடாவே விற்கிறானுங்க. நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடிமேடா வாங்கிட்டு வாங்க. ஆப்ல என்ன ஆப்ல, ரெடிமேட்னா ஜவுளி கடையா பண்ணிட்டு இருவான்? அதெல்லாம் முடியாது, ஃபுல்லா செங்கல் மண் எல்லாத்தையும் வச்சு கட்டி விட்டுருவான். தப்பு, அதெல்லாம் உங்க ஊர்ல தான் அப்படி கட்டிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் எல்லாரும் சும்மா ரெடிமேடு சேவரம் வாங்கி ஊனி வச்சுட்டு அதுவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அண்ணே, நீங்க சொல்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேட்லயே பண்ணிடலாம்ண்ணே. நீங்க லிஸ்ட் மட்டும் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். A few moments later. டேய் சிஞ்சானு, இப்போ பாடுறா சிஞ்சானு, ஒரு உலையா கட்டுறதுக்கான செங்கல் சிமெண்ட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள கம்பி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி நான் ரெடிமேட் செவர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேனே. சிஞ்சானு, வண்டி செட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சுரா, இப்போதைக்கு எடுக்க முடியாது. இந்த சித்தப்பூட்டு வண்டி இருக்குன்னு, இதை எடுத்துட்டு போவோம். இது டீசல்லாம் போட்டு வச்சிருக்காரான்னு வேற தெரியல, வண்டி வேற என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு வேற தெரியல. ஆஹா, வண்டி பாக்குறதுக்கே ஒரு திமிசா இருக்கே. பிராங்க்லினி, இப்ப பாருடா பிராங்க்லினி, எப்படி ஏறிங்க உட்கார்றன்னு. இரு இரு, இங்கனே இப்படி ஏறக்கூடாது. ஏண்டா இப்படி இடிக்கிற மாதிரியே வர்ற, வண்டி ஓட தெரியுமா அந்த வண்டியெல்லாம்? அப்பாடி, நான் பின்னாடி உட்காந்துங்களே, போறா ரைட்டா. எனக்கு ஹிந்திலாம் தெரியாதே, நீங்க தமிழ்லயே பேசுங்கண்ணே. கோல்டன் கலர்ல லிஸ்ட் மட்டும் கொடுங்க, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கைஸ், எனக்காண்டி ஒன்று பண்ண முடியுமா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க கைஸ், நான் கோயிலெலாம் கட்ட போகிறோம், சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் கைஸ், எனக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ணே, நான் சொன்ன அந்த டோட்டல் ஐட்டம் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கோங்கண்ணே. அதே மாதிரி பில்லு கையில் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கரெக்டாக எங்கள் வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பிடுறீங்களாண்ணே. சார், நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் உங்கள் வீடு தேடி வந்துடும் சார். A few minutes later. எப்படியோ ஆண்டையன் புண்ணியத்தில் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பயலும் எங்கேயா போனான்னு தெரியல, என் காரை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என் காருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆனிச்சுன்னா செத்தானுங்க அவனுக்கு ரெண்டு பேரும். ஏய் சிஞ்சானு, காருக்கு எதுவும் ஆனது, இந்த சித்தப்பூட்டு சொல்லிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் நம்மகிட்ட இந்த காரே கொடுக்க மாட்டாரு. சூப்பராக கூட அந்த கார் ஓட்டுறதுக்கு, இதை வச்சுக்க தெரியாம அழுக்குப்படுத்தி வச்சிருக்காரு காரை. நீ பேச்சு வாக்குல மேலே அந்த கட்டிட்டாங்க போடுற, அதை மறந்துட்டடா. இன்னும் கம்பிலாம் கட்டி வச்சிருக்காங்க, கோயில் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? பிராங்க்லினி வேற எவ்வளோ இருக்கும் போடா பிராங்க்லினி. ஆமாண்டா சிஞ்சானு, கட்டினதுக்கு அப்புறம் பாரு எப்படி இருக்கும்னு. வா மேல போய் பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குன்னு. பேஸ்மெண்ட்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு, மேலெல்லாம் கம்பி கட்டியாச்சு, தூணுக்கெலாம் கம்பிலாம் கட்டி வச்சிட்டாங்க போல. நல்லா தான் வேலை பார்த்துக்கிருக்காங்க. டிரைவரோட நண்பன் கூட்டு வந்தார், நல்லா தான் வேலை பார்க்குறாரு. சித்தப்பு, இன்ஜினியர் சொன்ன மாதிரி ரெடிமேடாக செவருக்கெலாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம வீடு தேடி எல்லாம் வந்துடும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், ரெடிமேடு சாமி ஃபோட்டோ வாங்கணும், அதுக்கடுத்து வந்து மரம் ரெடிமேடாக ஒன்று இடத்துல இருக்குது, அது வாங்கணும், பூஜை பொருட்கள்லாம் வாங்கணும், போய் வாங்கிட்டு வந்துடுங்கடா. சித்தப்பு, என்ன லிஸ்ட்டு பெருசாக போகுது, இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்மளால வாங்கிட்டு இருக்க முடியாதுப்பா. நீ வா, நம்ம மூணு பேர் சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். சித்தப்பு, உங்கள் காரில் எதுவும் டேமேஜ் இருக்குது சித்தப்பு. ஆஹா, இந்த உலர் வாய் சிஞ்சானு போட்டு விட்டுறான் போல. சிஞ்சானு வந்து பின்னாடி ஏறிக்கிடா, நீ முன்னாடி வரவானா, நான் சித்தப்பும் முன்னாடி உட்காந்துக்கிறோம்.
சித்தப்பா, இந்த காரு பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கே, எங்க இந்த ஆட்டையை போட்டு வந்த? எது ஆட்டையை போடணும்? டே, இது என்னோட ட்ரக்கடா, நெட்ல போட்டு பாருங்க, என்னோட பேரை போட்டு என்னோட வண்டியை போட்டு பாருங்க, இந்த சிங்க குட்டி வண்டி வந்து நிக்கும். சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னுங்க, நான் போயிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வர்றேன். பூஜை பொருட்கள்லாம் நிறையா இருக்கு. சரி சித்தப்பு, நாங்கள் ஏதாச்சும் இங்கே ஜூஸு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீ போய்ட்டு சட்டு போட்டு நான் ஆர்டர் கொடுத்துட்டு வா. டே சிஞ்சானே, எங்கட ஆளை காணும்? டே, எதுவும் வேணுமாடா, வாடா போயிட்டு வருவான். ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னு இங்கே வந்து என்னதான் குடிச்சிருக்கு பிராங்க்லின்? அந்த வாடே, நீ செட் ஆகலாம், ஏதாச்சும் ஐஸ்கிரீம் இது வாங்கி கொடுறா பிராங்க்லின். ஏ சிஞ்சானே, இதோட அருமை தெரியாது, இது பேர் தான் கருவேப்பிள்ள காஃபி, இதை குடிச்சாச்சுக்கவே ஆஹா வேற லெவலா இருக்கும்டா. என்னடா காம்பினேஷன் இது, விட்டா மிளகா பாவக்கால காபி போட்டு குடிப்பீங்க போல. எனக்கான காரை பத்தி ஒன்றும் தெரியாது, நீங்க வந்து ஏறி மட்டும் உட்காருங்களா. இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் இந்த டிரைவரை தான் பாப்பானுங்க. சிஞ்சானே, பின்னாடி ஒரு ஜம்பா போடு, சீட் பெல்ட் இருக்கும் பாரு, போட்டுக்க. பின்னாடி சீட் பெல்ட்டா? சீட்டே இல்ல. ஐயோ சித்தப்பு, என்னாச்சு? ஆஹா, டேய், கேஸ்ல மாட்டி வைக்க போறான் நீ பிராங்க்லினே? இறங்கி ஓடிடுறா பிராங்க்லினே. ஐயோ, எதுமேலாம் கொண்டு போய் குடுக்கறாடா டேய். டேய் சிஞ்சானே, கெட்டியா புடிச்சுக்கறா சிஞ்சானே. சித்தப்பு, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஐயோ, முன்னாடி ஒரு பள்ளம் கரெக்டா பள்ளத்திலேயே கொண்டு போய் கொடுத்துட்டாரு. வேலை செஞ்சவங்க எல்லாம் பாவம் தெரிச்சடிச்சு ஓடுறானுங்க. இப்ப பாடுறா ஐயாவோட ரேசிங்க. ஆமா, எப்படி பின்னாடி எப்படியோ உன அமுக்குனே பின்னாடி வந்துருச்சு. ஆஹா, நம்பி உட்கார்ந்தா கொண்டு போய் சுருக்குறி. ஐயோ புத்தாடே சித்தப்பு, கரண்ட் கம்பி சித்தப்பு. ஏய் பிராங்க்லினே, மயக்க வருதுடா பிராங்க்லினே, எப்படியாச்சும் இவர்கிட்ட சொல்லி நிப்பாடா. ஐயோ, என்கிட்ட போறாடே, போய் குத்த போறாடா. சித்தப்பு, உனக்கு உண்மையிலேயே கார் ஓட்ட தெரியுமா, இல்ல எங்களை வச்சுதான் பழகிக்கிறியா? ஐயோ, எங்கேயே நிப்பாடுறதுக்கு சொல்லிட்டாரே. ஐயோ, இன்ன ரிவர்ஸ் எடுக்கிறாரு. நான் F1 ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணவன்டா, பிளே ஸ்டேஷன் 3 லே விளாண்டிருக்கேன் எல்லாமே. அத்தாடி, ஆள உடுப்பா சித்தப்பு, இதுக்கு மேல உன் கார்ல போக மாட்டேன். நடுவுல நிப்பாடி வச்சிருக்காரா பிராங்க்லின் கார? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், பாருங்க சைடுல பாருங்கடா. ஆஹா, கோல்டன் கலர்ல செவர் கட்டியாச்சு, மேல ஏறி வாங்கடா பாப்போம் எப்படி இருக்கும்னு. சித்தப்பு, எனக்கு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது சித்தப்பு. சிஞ்சானு, உனக்கு நல்ல வேலை நான் முன்னாடி உட்காரல, நான் பின்னாடி தானே உட்கார்ந்தேன். டேய், ரொம்ப நடிக்காதீங்கடா, என்ன ஓட்டுனத பார்த்துட்டு 50 பேர் அலறுவானுங்க. ஆஹா, ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டான் நம்ம நண்பன். நண்பன்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சதே நல்லாத போல. கோயில் பாதி கட்டி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். டேய் பிராங்க்லினே, உண்மையிலேயே அந்த கோயில் சூப்பரா இருக்கும் போல. எப்படிடா கம்பிலாம் இருக்கு, கம்பி கட்டும் கதைகள் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப அந்த கோயில் அந்த கம்பி வச்சுதான் கட்ட போறாங்க. ஓகே கைஸ், எத்தனை பேர் கோயில் ஃபுல் ஃபில் ஆகணும்னு எதிர்பார்த்துக்கிறீங்க? நான் உங்களை மாறினா வீடியோ ஃபுல்லா பாருங்க, கோயில் உண்மையிலே வேற லெவலா இருக்கும். ஆமாப்பா தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, வேற லெவலா இருக்கும் நம்ம கட்டுற கோயில். வெயிட்டிங்கே வெறியாகுது அங்கிளே, நான் போயிட்டு இப்ப வெயிட் பண்ண போறேன். மக்களே, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, தெரியல. போக போக பழகிரும். ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நீ குடிச்ச கருவேப்பிள்ள காபி கிடையாது, நம்ம சித்தப்பு கார்ல வந்தோம்னா இதுதான் காரணம்னு நினைக்கிறேன்டா. அதுதானாடா, இப்ப புரியுதுடா, இனிமே அவர் கார்ல போவே கூடாது, அவரை பார்த்தா கார பஞ்சர் போட்டு விடுறா சிஞ்சானு. அதான்டா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, மேல போயிட்டு பாப்போம். 1.5 நேரத்துல என்ன கட்டி? ஆ, கட்டிட்டாங்க கைஸ், கோயில் கட்டியாச்சு, ஜாலி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா, இது என்ன இடம்? ஓ, மரம் வைக்கிற இடமா? ஆ, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. உண்மையாலுமே கேரளால உள்ள ஐயப்ப சாமி கோயில் மாதிரியே இருக்கு. ஓகே, நான் இப்ப சுத்தி பார்க்க போறேன். ஓ, இதுதான் ஏதோ சாமி வைக்கிற இடம், இதுதான் மெயின் ஐயப்பன் சாமி இருக்கிற இடமா? நான் பாருங்க, கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே கோயில சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். இது என்ன ஒரு குட்டி ஒண்ணு சந்து மாதிரி இருக்கு, இதுக்குள்ளேயும் போயிருவோம். என்ன சாமி வரும்
தெரியும் தெரியும், ஐயப்பன் கோயில ஃபேமஸான கொடிக்கம்பு ஒன்று இருக்கும், அதுதானே சித்த போறோம். ஆஹா சொல்ல மறந்துட்டேன், நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றினே, நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி கோயில சிறப்பா கட்டி கொடுத்துருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றினே. தம்பி எங்களால என்னப்பா இருக்கு, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் போ தம்பி. சட்டு புட்டுனே எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி முடிஞ்ச. ஆமாடா மாவனே, அந்த சிலையும் போட்டோ மட்டும் வச்சு விட்டோம்னா ஃபுல்லா பினிஷ் ஆயிரும்டா. ஐயா ஜாலி, போட்டோ மட்டும் வச்சுட்டோம்னா ஐயப்பன் கோயில் சூப்பரா இருக்கும், கேரளால உள்ள மாதிரியே இருக்கு கேஸ் பாக்குறதுக்கு. சரி சித்தப்பு, அது மட்டும்தானே வைக்கணும். 18 படி சிஞ்சானு பாத்தியா, 18 படி எண்ணி பார்த்தாலும் அப்படியே இருக்கும்டா சிஞ்சானு. செருப்பு போடாம கோயிலுக்குள்ள வந்தாச்சு, இப்போ நான் வந்து எங்கே போய் செலவு வைக்கணும்? ஆமாம், ஆ கொடிக்கம்பு வச்சாச்சு. ஃப்ராங்க்லினே சீக்கிரம் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ செட் பண்ணிடுறா, இருட்டுறதுக்குள்ளேயும். ஆ இந்தா போய் செட் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு பிள்ளையார் ஃபோட்டோ, எப்படியோ பிள்ளையார் ஃபோட்டோவோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, முருகன் ஃபோட்டோவையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம்தான் நல்ல வேலை கரெக்டாக செட் ஆகுது இந்த ஃபோட்டோ ஆர்டர் கொடுத்தது. A few minutes later. ஒரு வழியா கோயில் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த கேப்ல ஒருத்தர் வந்து ரெடி பேர் மரத்தை வச்சுட்டு போயிட்டாரு. பிள்ளையாரப்பா இந்த ஃப்ராங்க்லினுக்கு நல்ல வழியை கொடுப்பா, இந்த முருகர் முருகர்கிட்ட போயிட்டு நல்ல மார்க் கொடுன்னு வேண்டோம்னா நடக்கும்னு சொன்னாங்க. கைஸ் நீங்களே வேண்டிக்கங்க. முருகா எனக்கு வந்து 100க்கு 100 வேணாம் கூட, ஒரு 35-40 பரிச்சல வர்ற மாதிரி எனக்கு ஒரு அறிவை கொடு முருகா. நான் போயிட்டு இப்ப ஐயப்பனை பார்க்க போறேன். நினைக்கிறேன் ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம எங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஐயப்பன் சாமி பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ் கீழே. நாங்கள் நல்ல சாமி கிட்ட வேண்டிக்க போகிறோம், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அப்படியே